Hi, hello everyone. Welcome to the Nutrition Life. Today, I'm Nutrition Life channel. Pregnancy kaana second trimester paakaporum. Already first trimester kaana nutrition requirements undu nam channel upload pannirukken. And the video neenga paakala appadina keela description link kudukuren poi paarenga. In the channel ku first time neenga varinga appadina marakama subscribe pannunga. Pakkathula iruka bell icon press pannunga. Appo dhaan na podra videos la ungalku notification varum. Vaanga video kulla polam. ஃபர்ஸ்ட் டைமஸ்ட்லேருந்து செகண்ட் டைமஸ்டர் கிராஸ் ஆகி வந்துட்டோம் அப்படின்னாவே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேருந்து ரிலாக்ஸ் ஆன ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமஸ்டர் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ், மார்னிங் சிக்னஸ்லாம் இது அதிகமாக இருந்திருக்கும். இதே செகண்ட் டைமஸ்டர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும். பட் பேபியோடைய வெயிட் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருக்கும், மூவிங் வந்து நல்லாவே தெரியும். செகண்ட் டைமஸ்டர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட்டை எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 ஃபுட் குரூப்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். செகண்ட் டைமஸ்டரில் மெடிடேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது மூலமாக பாடி வந்து ஆக்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ப்ரோட்டீன் மதருடைய யூட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைமஸ்டர் தான் வந்து எல்லா ஜகத்தினால ப்ரோட்டீன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பேபியோடைய மசில்ஸ், ஃபீட்டஸ் க்ரோத், ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் செகண்ட் டைமஸ்டரில் தான் ரேப்பிடாக இருக்கிறதுனால நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக செகண்ட் டைமஸ்டரில் நம்ம ப்ரோட்டீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன், பேபிக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது அயன் தான். நம்ம போதுமான அளவுக்கு அயன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா மதருக்கு வந்து அனிமியா வந்துடும். அனிமியா வந்துச்சு அப்படின்னாவே ப்ரீடம் பேபி போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நாம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் 1660 கிலோ கேலரிஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இதே செகண்ட் ட்ரைமஸ்டரில் ப்ளஸ் 350 கிலோ கேலரிஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேபியோடைய போன்ஸ், டீத், ஸ்பைனல் கார்ட் இதெல்லாம் செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் வந்து க்ரோத் ஆகிறதுனால கால்சியம் ரிச் ஃபுட்ஸை வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லா மில்க் ப்ராடக்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கால்சியம் உங்களுக்கு முழுமையான அப்சர்ப்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா கூடவே வந்து விட்டமின் டி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கால்சியம் அயனும் வந்து நம்ம ஒன்றா எடுத்துக்கக்கூடாது. கால்சியம் அயனும் ஒன்றா எடுத்துக்கணும் அப்படின்னா அயன் அப்சர்ப்ஷனை வந்து கால்சியம் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். அதனால கால்சியம் அயனும் ஒன்றா எடுத்துக்காதீங்க. செகண்ட் டைமஸ்ட்ரிலையும் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பேபியோடைய நியூரல் டிஃபெக்ட், ஸ்பைனல் பைஃபிரா இதெல்லாம் வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் நம்ம எடுத்துக்கிறதுனால ப்ரெக்னன்சி எப்போ வரக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். செகண்ட் டைமஸ்டரில் தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். சோடியம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலிமா எடிமா, ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் வந்து அதிகமான அளவுக்கு இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது மூலிமா கான்ஸ்டிபேஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டூ மச் காஃபியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால ஸ்பான்டேனஸ் அபார்ஷன், ஸ்டில் பர்த் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைமஸ்டரில் டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால அதிகமான அளவுக்கு வாட்டர்லெஸ் ஆகியிருக்கும். இம்யூனிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிருக்கும். இதே செகண்ட் டைமஸ்டரில் நம்ம ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது மூலிமா இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பேபியோடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் டைமஸ்டரில் தான் பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால போதுமான அளவுக்கு ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அயோடின். நம்ம போதுமான அளவுக்கு அயோடின் எடுத்துக்கல அப்படின்னா பேபி வந்து முழுமையான வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் பர்த் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போ நம்ம சீ ஃபுட், அதாவது ஃபிஷ், எக் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறது மூலிமா அயோடின் டெஃபிஷியன்சி வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது தாங்க செகண்ட் டைமஸ்டருக்கான நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் டைமஸ்டருக்கான நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள். டேக் கேர், பி சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.